டேஸ்ட் தி டெய்லி. சென்னை வேளச்சேரியில் வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராடும் பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். ஜெகநாதபுரம், ராஜலட்சுமி தெரு, சசிநகர், காந்திநகர் பகுதிகளில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் இருக்கும் வீடுகளை இடித்து பூங்கா, பார்க்கிங் அமைக்க மாநகராட்சி அதிகாரிகள் கணக்கெடுக்க சென்றனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சந்தித்து அதிமுக சார்பில் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எம் கே அசோக் அவர்களுக்காக கோஷமிட்டதுடன் மக்களுக்கு ஆதரவாக பேசினார். ஏரிங்கிறது 250 ஏக்கருக்கு மேல, இன்னைக்கு 250 ஏக்கர்ல வந்து 200 ஏக்கர் வந்து வீடுகளா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. எப்படினு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்து மூலமா தன்னிறைவு திட்டத்தில் 53 ஏக்கர் லேவுட் போட்டு எல்ஐஜி, எம்ஐஜி, எச்ஐஜி சொல்லி பிளாட்டே போட்டு வித்துட்டாங்க அரசாங்கம். எங்க பாட்டி அம்மா கொடுத்தது இப்ப எனக்கு பசங்க இருக்கு. ஆனா வந்து இதை நாங்க கடனை உடனே பற்றி கஷ்டப்பட்டு வீட்டுக்கார கூட இல்லைங்க. 15 வருஷமா நான் உழைக்கிறேன், உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு வீடு கட்டியிருக்கோம். இப்ப வந்து எல்லாரும் வீடை கட்டி காலி பண்ணு போனா நாங்க எங்க போவோம்? அம்மா தமிழ்ச்சி தங்க பாண்டி வந்தாங்க, அவங்க எம்பி வந்தாங்க, வந்து நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நாங்க நல்லது பண்றோம், உங்க கூடவே இருப்போம், உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரோம் சொன்னாங்க. ஆனா வரவே இல்லை. அஞ்சு தலைமுறையா நீங்க வந்து எங்களுக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும். உங்க கட்சிக்காரங்க ஜெயிச்சு வந்தா எங்களுக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தமிழச்சை தங்கப்பாண்டியன், நான் மணிமாறன் சார், இவங்க எல்லாம் நாங்க ஜெயிச்சு வந்தா உங்களுக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு பட்டா கொடுக்கல, பாட கட்டுறாங்க. எங்களுக்கு பட்டா கொடுக்கல, பாட கட்டுறாங்க. சென்னையில் இருந்து எத்தியோப்பியாவிற்கு பயணம் செய்ய முயன்ற புவியியல் துறை ஊழியரின் பயணத்தை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ரத்து செய்து போலீசில் ஒப்படைத்தனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரா என்ற புவியியல் துறை ஊழியர் விமானத்தில் எடுத்துச் செல்ல தடை செய்யப்பட்ட GPS கருவியை தனது கைப்பையில் வைத்திருந்தார். அதனை கண்ட அதிகாரிகள் GPS கருவியை பறிமுதல் செய்து அவரை விமான நிலைய காவல்துறை வசம் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் புவியியல் துறை ஊழியர் என்பதால் தனது பணி நிமித்தமாக GPS கருவியை எடுத்து செல்வதாக தெரிவித்தார். ஆனால் அதனை காவலர்கள் ஏற்கவில்லை. அவரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கு தவறான நோக்கம் எதுவும் இல்லை என்றால் அவர் தனது பயணத்தை தொடர அனுமதிக்கப்படுவார் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய மனைப்பிரிவுகளுக்கான வழிகாட்டி மதிப்பு கட்டணத்தை பல மடங்கு உயர்த்த ஸ்டாலின் அரசு உத்தரவிட்டுள்ளதால் புதிதாக மனை வாங்கும் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். செயல்திறனற்ற ஸ்டாலின் அரசின் பத்திரப்பதிவுத்துறை புதிதாக உருவாக்கப்படும் மனைப்பிரிவுக்கு அருகில் உள்ள மலைகளின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு கூடுதல் மதிப்பை நிர்ணயிக்குமாறு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி ஒரு சதுர அடி 550 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தால் அதற்கு அருகில் புதிதாக உருவாக்கப்படும் புதிய மனைப்பிரிவுக்கு 1300 ரூபாய் வரை மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த உத்தரவு புதிதாக வீடு வாங்க காத்திருப்பவர்கள், காலி நிலம் வாங்க காத்திருப்பவர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டிக்கர் புகழ் ஸ்டாலின் அரசு புதிய மனைப்பிரிவுகளின் மதிப்பை உயர்த்தி நடுத்தர மக்களின் சொந்த வீடு கனவை சிதைத்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.